வெள்ளிக்கிழமைகளில் இதை செய்யக்கூடாது. ரச்சைனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை என்றாலே மங்களகரமான ஒரு நாளாகும். அன்றைய நாளில் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்ப்போம். முதலாவதாக, வெள்ளிக்கிழமை அன்று வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது. குறிப்பாக வீட்டை கூட்டுவதோ துடைப்பதோ அல்லது ஒட்டடை அடிப்பது போன்ற வேலைகளை தவிர்த்து விடுங்கள். ஆனால் சிறு குழந்தைகள் உள்ள வீடு இதற்கு விதிவிலக்கு. அடுத்ததாக, உணவு என்று எடுத்துக்கொண்டால் வெள்ளிக்கிழமைகளில் சமைக்கும் பொழுது கசப்பான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. உதாரணத்திற்கு சூரைக்காய், கீரை, பாகற்காய் போன்ற உணவுகளை தவிர்ப்பதோடு அசைவம் சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் இன்றைய நாளில் வெண்ணெயை உருக்குவதை அறவே தவிர்த்து விடுங்கள். முடிந்தவரை இந்த நாளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் அல்லது யாரிடம் இருந்து கடன் வாங்கவும் கூடாது. அதேபோல் வெள்ளிக்கிழமைகளில் வரும் அமாவாசை அன்று வீட்டில் கோலம் போடக்கூடாது. மேலும் நம் வீட்டில் அன்றாட தேவைக்கு பயன்படுத்தும் பொருட்களான அரிசி, பருப்பு, எண்ணெய், உப்பு போன்றவைகளையும் மறந்தும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பதனை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்து வந்தோமானால் லட்சுமி தாயார் கண்டிப்பாக நம் வீட்டில் குடிக்கொள்ள மாட்டார் என்பதாலேயே இவற்றை தவிர்த்து விட வேண்டும். வெள்ளிக்கிழமை என்பது சிறப்பான நாள், அதோடு மங்களகரமான நாளும் என்பதால் இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்ய மேலே நாங்கள் கொடுத்த இந்த குறிப்புகளை பின்பற்றி வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெற எங்களின் மனமாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். விதியை திதி இரவு 7:21 வரை, பின் திருதியை திதி. இன்று உத்திரம் நட்சத்திரம் அதிகாலை 12:22 வரை, பின் ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு 10:43 வரை, பின் சித்திரை நட்சத்திரம். இன்று அமிர்த யோகம் அதிகாலை 12:22 வரை.